Hey! Nice. Huh? And off. Hey! 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 மந்திரி பண்ண தப்புக்கு இந்த ஆளு மாட்டிக்கிட்டான், இப்படி அடிவாங்கிறான். வந்திருக்கிறவன் வசதியான ஆளுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஜெயிலரும் போட்டு மாங்கு மாங்கு மாங்குறாரு. அடிக்க பயந்துகிட்டு அவன் அவன் அள்ளி அள்ளி கொடுத்துருவான். எத பணத்தை தான் குடுக்கலன்னா இப்படித்தான் அடி வாங்கி சாவணும். ஓஹோ, இவ்வளவு விவரம் தெரியல, போய் கேட்க வேண்டியதானே. எத பக்கா ஏன் அப்படி அடிக்கிறேன்னு போய் கேட்க வேண்டியதானியா? நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? நான் போய் கேக்குறேன். உனக்கு எதுக்கு இதெல்லாம்? ஜெயிலுக்கு வந்தமா, திரும்பி போனமா, மறுபடியும் சந்தோஷமா ஜெயிலுக்கு வந்தமான்னு இல்லாம எதுக்கு வம்ப விலைக்கு வாங்குற? அப்ப இன்னொரு நாள் ஃப்ரீயா வாங்கிக்கலாம். ஆமாங்கிறேன். ஓகேங்கிறேன். சந்திர, சந்திர, என்னையா தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டான்? என்ன கனவா? உன்னை தேடி ஒரு பொண்ணு வந்திருக்கு, சீக்கிரம் வா. பொண்ணா? கடவுள் வந்து நேரடியா வந்துட்டாளா? இன்னைக்கு இது பார்த்தனா சேவிங் கூட பண்ணலையே, என்ன பண்றது? தேவதை, மா இல்ல தேவதை, மா தேவதை. ஹலோ, ஹலோ சந்திர சார். யாரியா நீ? யாரா? நான் தான். நீ என்ன பிரைம் மினிஸ்டர்? நான் யாருன்னு தெரிய பத்திக்கிறேன் சார், வந்திருக்கேன். அன்னைக்கு கோர்ட்ல பின்னு பின்னு பிரசஞ்சு எடுத்துட்டீங்களாமே சட்டத்தை. உனக்கு யாரு இதெல்லாம் சொன்னது? நம்ம மேடம் தான். மேடம் யாரு? என்ன 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 மேடம் யாரா? சிட்டிலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லாயர் சார். பேரு ஜோதி. நான் அவங்கள பாதி, ஐ மீன் அவங்களோட பிஏ, நீதிதேவன் எம்ஏ. அவங்கள பார்த்தா லாயர் மாதிரி இருக்கு, உன்ன பார்த்தா பிஏ மாதிரி தெரியல, எம்ஏ மாதிரி தெரியலையே சார். கலரை பத்து கணக்கு தப்பா போட்டீங்க. ரிலீஸ் ஆகி வந்தவன வெளியில விசாரிச்சு பாருங்க, என் திறமை உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் எனக்கு எதுக்கு? வந்த விஷயத்த சொல்லுப்பா. அது ஒண்ணு சந்திரு, ஏன்டா உயிரை வாங்குறீங்க? சந்திரு, உங்களுக்கு என்ன சொல்லுங்க? உங்களால எங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும். என்ன? ஏதாவது அடிதடி கேச நான் தான் பண்ணு சொல்லி ஒத்துக்கணுமா? நான் ரிலீஸ் ஆகுறதுக்கு 2-3 மாசம் ஆகும், அது வரைக்கும் வேணா வாய்தா வாங்கி. இல்ல இல்ல, நீங்க உள்ள இருந்துகிட்டே இந்த காரியத்தை பண்ணணும். உள்ள இருந்தேவா? இந்த ஜெயில ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்காரு, உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. அவரை மிருகத்தனமா அடிச்சு சித்திரவதை பண்ணிருக்காரு ஜெயிலர். ஆமாங்க, நான் கூட பார்த்தேன். பார்த்தத நீங்க கோர்ட்ல சொன்னா போதும். சொல்லாமே? சொல்லு 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 சொல்லு. சும்மாவா? பின்ன பணமா? பணம் கேக்குறாமா? சரிமா சரிமா. 5000 ரூபாய் தர்றப்பா. என்ன பிச்சைக்கண்ண பாக்குற மாதிரி பாக்குற? சரி 10000 தர்றப்பா. என் டயத்தை ரொம்ப வேஸ்ட் பண்ற வர. ஏய் இல்ல இல்லப்பா, என்னப்பா நீ? ஆமா நான் பார்த்தேன்னு 3 வார்த்தை சொல்றதுக்கு உனக்கு ஹைகோர்ட்டே எழுதி சொல்ற? 3 வார்த்தை தானே, அதை நீங்களே சொல்லிடுறது. நான் சொல்றேன், அதுக்கு கொண்டு வர்றேன். தெரியுது இல்ல? தெரியுது இல்லடி. டியா? ஆமா, நான் இந்த ஜெயிலுக்குள்ள அடிக்கடி வந்து போறவன். ஜெயிலே எழுத்து சாட்சி சொல்ல சொன்னா நாளை பண்ண உள்ள வரண்டா, பின்னி போடுவாங்க. என் பொழப்பு என்னாகிறது? சரி இப்ப என்னன்ற? உனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். ஒரு 25 போட்டு முடியுமா? 25 அப்படியாடா அடிக்கலன்னு சொல்லிட்டு இவர் விதிக்க ஆரம்பிச்சாரு. யுவர் ஆனர், இவர் இதுவரைக்கும் 25 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு இருந்த ஃப்ராடு போரிக்கு பித்தராட்டக்காரர். இவர்கிட்ட இருந்து உண்மை எதிர்பார்க்கறது 5000 ஓட்டல் ஆட்டுக்கால் பாய எதிர்பார்க்கிற மாதிரி. வக்கீல் சார், சாட்சி சொல்றவங்க நல்லவனா கெட்டவனா, ஆனா பொண்ணா, இந்துவா முஸ்லீமா, போலீஸா போகிறியெல்லாம் பாக்க கூடாது. சொல்ற சாட்சி உண்மையா பொய்யான்றத மட்டும் தான் பாக்கணும். பாக்குறீங்களா? இல்ல இந்த போட்டோவை பாக்குறீங்களான்னு கேட்டேன். இந்தாங்க பாருங்க. யுவர் ஆனர், இந்த போட்டோவை நீங்க வாங்கி பாத்தீங்கன்னா உங்களுக்கே எல்லா உண்மையும் புரியும். ஜெயிலுக்கு இவரை பார்க்க போனப்போ யாருக்கும் தெரியாம நான் தான் கேமரா கொடுத்தேன், நான் தான் போட்டோ எடுக்க சொன்னேன். அதை பார்த்துட்டு யார் பொறுக்கி யார் பொய் சொல்றாங்கன்னு நீங்களே டிசைட் பண்ணலையோ ராணா? இந்த போட்டோவை பொய்ன்னு சொல்றீங்களா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்? ஒரு கைதியை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதுதான் ஜெயிலருடைய கடமை. அவரை கொடூரமான முறையில் ஜெயிலர் அடித்திருக்கிறார் என்பது இந்த போட்டோக்களின் மூலம் தெளிவாக தெரிகிறது. அந்த ஐஏஎஸ் அதிகாரியை உடனடியாக சிகிச்சைக்கு அனுப்புமாறு நான் உத்தரவிடுகிறேன். மேலும் ஜெயிலரை சஸ்பெண்ட் செய்யும்படி அரசாங்கத்திற்கு சிபாரிசு செய்வதோடு உண்மையை கண்டுபிடிக்க முயற்சி செய்த ஜோதியையும் துணிவாக சாட்சி சொன்ன சந்திரவையும் இந்த கோர்ட்
பெரிதும் பாராட்டுகிறது. தேவதே, ஹலோ ஹலோ சந்திர சார், யாரியா நீ? யாரா? நான் தான். நீ என்ன பிரைம் மினிஸ்டரா? நான் யாரும் தெரிய பத்திக்கிறேன் சார் வந்திருக்கேன். அன்னைக்கு கோர்ட்ல பின்னு பின்னு பிரசஞ்சு எடுத்துட்டீங்களாமே சட்டத்தை. உனக்கு யாரு இதெல்லாம் சொன்னது? நம்ம மேடம் தான். அந்த மேடம் யாரு? என்ன 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 மேடம் யாரா? சிட்டிலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லாயர் சார். பேரு ஜோதி. நான் அவங்கள பாதி, ஐ மீன் அவங்களோட பிஏ, நீதிதேவன் எம்ஏ. அவங்கள பார்த்தா லாயர் மாதிரி இருக்கு, உன்ன பார்த்தா பிஏ மாதிரி தெரியல, எம்ஏ மாதிரி தெரியலையே சார். கலரை பத்து கணக்கு தப்பா போட்டீங்க. ரிலீஸ் ஆகி வந்தவன வெளியில விசாரிச்சு பாருங்க, என் திறமை உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் எனக்கு எதுக்கு? வந்த விஷயத்த சொல்லுப்பா. அது ஒண்ணு சந்திரு, ஏன்டா உயிரை வாங்குறீங்க? சந்திரு உங்களுக்கு என்ன சொல்லுங்க? உங்களால எங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும். என்ன? ஏதாவது அடிதடி கேச நான் தான் பண்ணு சொல்லி ஒத்துக்கணுமா? நான் ரிலீஸ் ஆகுறதுக்கு 2-3 மாசம் ஆகும், அது வரைக்கும் வேணா வாய்தா வாங்கி. இல்ல இல்ல, நீங்க உள்ள இருந்துகிட்டே இந்த காரியத்தை பண்ணணும். உள்ள இருந்தேவா? இந்த ஜெயில ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்காரு, உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. அவரை மிருகத்தனமா அடிச்சு சித்திரவதை பண்ணிருக்காரு ஜெயிலர். ஆமாங்க, நான் கூட பார்த்தேன். பார்த்தத நீங்க கோர்ட்ல சொன்னா போதும். சொல்லாமே? சொல்லு 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 சொல்லு. சும்மாவா? பின்ன பணமா? பணம் கேக்குறாமா? சரிமா சரிமா. 5000 ரூபாய் என்ன பிச்சைக்கண்ண பாக்குற மாதிரி பாக்குற? சரி 10,000 தரப்பா. என் டயத்தை ரொம்ப வேஸ்ட் பண்ற. என்னப்பா நீ? ஆமா நான் பார்த்தேன்னு 3 வார்த்தை சொல்றதுக்கு உனக்கு ஹைகோர்ட்டே எழுதி சொல்ற? 3 வார்த்தை தானே, அதை நீங்களே சொல்லிடுறது. நான் சொல்றேன், அதுக்கு கொண்டு வர்றேன். தெரியுது இல்ல? தெரியுது இல்லடி டியா. ஆமா, நான் இந்த ஜெயிலுக்குள்ள அடிக்கடி வந்து போறவன். ஜெயிலே எழுத்து சாட்சி சொல்ல சொன்னா நாளை போன உள்ள வரண்டா, பின்னி போடுவாங்க. என் பொழப்பு என்னாகிறது? சரி இப்ப என்னன்ற? உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், ஒரு 25 போட்டு முடியுமா? 25 முடிவெடுப்போம். தலை விழுந்த அம்மாவுக்கு, பூ விழுந்தா நமக்கு. ஐயோ தலை விழுந்துருச்சு. கூப்பிட்டீங்களா? ஆர்கே இண்டஸ்ட்ரீஸ் ஃபைல் என்னாச்சு? கொடுத்துட்டமா. சந்திரு நானே நேர்ல பார்த்து அவன் கையிலே பணத்தை கொடுத்துட்டேன். டேய், அவங்க என்ன கேக்குறாங்க, நீ என்ன சொல்ற? என்ன கேட்டாங்க? சந்துருட்ட பணத்தை கொடுத்துட்டான்னு கேட்டாங்க. கொடுத்தாச்சுன்னு சொன்ன. என்ன உளற? உண்மையைத்தான் சொல்றேன். ஏண்டா சந்திரு கிட்டயே கொடுத்தியா? ஆமா. எந்த சந்திரு? ஐஏசிக்கு சில சாட்சி சொன்னால அந்த சந்தோட்ட தான் கொடுத்தேன். அவன் கையிலேயே கொடுத்தியா? நீங்க சொல்ற பார்த்தா நான் என்னமோ பூவா தலையா போட்டு பணத்தை நானே அடிச்சிட்ட மாதிரி சொல்றீங்க. தாத்தா, இந்த பணத்து மேல சத்தியமா சொல்றேன், அந்த பணத்தை சந்திரத்தை கொடுத்துட்டேன். இந்த பணத்து மேல சத்தியம். இந்த பணம் ஏது? இது சந்திர கிட்ட கொடுக்க சொன்னேன். ஓ அதான் இது. ஆமா அதான் இது. அது இங்க வந்துச்சு. ஏன் தாத்தா, நீங்க போய் வாங்கிட்டு வந்தீங்களா? ஒத்த பிச்சு போடும். அங்க என்ன நடந்துச்சுன்னு அப்படியே கரெக்டா சொல்றேன். சொல்லலன்னா செருப்ப பிஞ்சிடும். நான் நடந்தது அப்படி சொல்லிருந்தா தாத்தா, சந்திரவை பார்த்து பணம் கொடுக்கும் போது, டேய் கோர்ட்ல போய் சொல்றதுதான் நான் பணம் வாங்குவேன் அப்படி சொல்லிதான் நிறைய குற்றவாளி தப்பிச்சுக்காங்க. இந்த தடவைதான் முத முத உண்மையை சொல்லி ஒரு நல்ல மனுஷனை காப்பாத்திருக்கேன். அதுக்கு உங்க மேடத்துக்கு தான் நன்றி சொல்ல முடியும். பணத்தை வாங்க மாட்டேன். ரொம்ப வித்தியாசமான ஆளா இருக்க. My love. Sorry, ma. It's all right. ஓ கதவு தாக்க மாட்டேங்குது. யோ சீக்கிரம் ஐயா வெளில, இந்நேரம் பார்த்து ஸ்லோ மோஷன்ல வரா.
சவு மேல கிளப்பு.